வணக்கம். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக நான் சோனாராமன். சந்திராயன் 2 விண்வெளி பயணத்தின் பின் விண்வெளி விஞ்ஞான ஆர்வம் மாணவ மாணவியர் மத்தியில் அதிகரித்து உள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று ஸ்பேஸ் கிளப் என்னும் விண்வெளி ஆய்வு அமைப்பு துவங்கப்பட்டது. இந்த அமைப்பின் மூலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 100 மாணவ மாணவிகளுக்கு விண்வெளி ஆராய்ச்சி குறித்த பயிற்சி விஞ்ஞானிகளால் வழங்கப்பட உள்ளது. விண்வெளி மற்றும் ராக்கெட் குறித்து மாணவ மாணவிகளுக்கு முதற்கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக இதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தனர். சந்திராயன் 2 விண்வெளி பயணத்தின் பின் விண்வெளி விஞ்ஞான ஆர்வம் மாணவ மாணவியர் மத்தியில் அதிகரித்து உள்ளது. அந்த வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் இடையே விண்வெளி குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக நாகர்கோவிலில் ஸ்பேஸ் கிளப் என்னும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இன்று புதிதாக துவங்கப்பட்டது. இந்த அமைப்பின் மூலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 100 மாணவ மாணவிகளுக்கு விண்வெளி ஆராய்ச்சி குறித்த பயிற்சிகள் விஞ்ஞானிகளால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் விண்வெளி குறித்து விழிப்புணர்வு மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதற்கான துவக்க விழாவில் டெல்லியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி குறித்த ஆலோசகர் ஐஸ்வர்யா லட்சுமி, குமரி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள், நீதிபதிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவங்களுக்கு தெரிய வரும். சோ தே கேன் டேக் தேர் கரியர் இன் தி ரைட் ரூட்.